வல்லினம் அப்படின்றது மெயின் இந்த ப்ராஜெக்ட். அது ஈரம் அப்படின்றது வந்து சூப்பர் நேச்சுரல் அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றேன். வல்லினம் அப்படின்றது வல்லினம் அப்படின்னா எல்லாமே வந்து நிறைய பேர் என்ன சார் அடுத்த சார் போய்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை கண்டிப்பா இந்த ஒரே சேனல் பண்ணணும் வந்து கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். இது வந்து அடுத்த லைவ்ல வந்து ஒரு விஷயம் இருக்கும். லைவ் இந்த படத்தை வந்து ஏன் பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும். சும்மா வந்து மாமலை அடுத்த படம் பண்ணலாம், ஆடியன்ஸ் பிரச்சனை ஒரு படம் பண்ணலாம், அப்புறம் இந்த படம் ஓடும் அப்படின்றதெல்லாம் இல்லாம எனக்கும் வந்து இந்த படம் பண்றதுல வந்து ஒரு யூஸ் இருக்கும், ஆடியன்ஸ்க்கு ஒரு யூஸ் இருக்கும், பிசினஸ் வந்து இந்த படம் வந்து நல்லா யூஸ் ஆகணும் அப்படின்ற வச்சப்போ வந்து கிடைச்ச விஷயம் தான் வந்து இந்த பல்வீனம் அப்படின்ற படம். வலிமீன் அப்படின்ற டைட்டில் வந்து முதல்ல வந்து மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெய்யெழுத்துக்களை வந்து வல்லினம் வல்லினம் எழுதணும்னு சொல்லுவாங்க. வலிய ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து குறிப்பாக ஒரு ஆறு எழுத்துல வந்து வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட கதை கலமாகட்டும் இந்த ஒரு படப்பிடிப்பு கலமாகட்டும் வலி பிளஸ் வலிமை இது வந்து சேர்ந்ததுதான் வல்லினம் அப்படின்றது ஒரு விஷயம். அதுதான் வல்லினம் அப்படின்றது. எல்லாரும் கேட்டாங்க ஏன் லேட் இவ்வளோ லேட் இவ்வளோ லேட் அப்படின்ற சக்சஸ் கொடுத்தது எப்படி லேட்டுங்க கண்டிப்பாக நல்ல கத்தியாக இருக்குன்னு கேட்டீங்க. இந்த படத்துக்கான லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு நான் உங்கள் படம் ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ப்ராஜெக்ட் தேவையாக இருக்கும் இல்லைன்னா வந்து புரிய சைடில் வந்து தேவையாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து படத்துக்கு லேட் உண்டு. இல்லைன்னா ஸ்கிரிப்ட் டைரக்டர் வந்து ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து லேட் பண்ணார் ஸ்லோவாக எடுப்பார் அப்படின்ற ஒரு கான்செப்டாக வந்து ரீச் ஆகிட்டுருக்கோம். அது மூணுமே வந்து இந்த படத்தில் வந்து ரீசன் பண்ணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மீறி வந்து ஒரு விஷயம் உண்மை உழைப்பு கடன் உழைப்பு அதெல்லாம் மீறி வந்து ஒரு விஷயம் டைம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து எடுத்துகிட்டு போன விஷயமா வந்து இந்த வீட்டு கணக்காங்க. ஏன்னா டவுன் ஸ்கிரிப்டோட ரெடி ஆகிட்டு ஒரு 8 மாதம் தான் நாங்கள் ஸ்கிரிப்ட் வந்து 3 வருஷமா 2 வருஷமா வந்து உட்காந்து ப்ராப்பராக வந்து கஷ்டப்பட்டுப்பாங்க ரொம்ப சின்ன சின்னதாக செதுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டில் வந்து 6 மாசத்துல எழுதி முடிக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் பேண்டு ஸ்கிரிப்ட் பிரச்சனை வந்து பத்தாவது வந்து ஆஃபீஸ் எடுத்த கோஆர்டினேஷன் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துச்சு. ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் அவரோட கோஆர்டினேஷன் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மீறி நமக்கு அந்த லொக்கேஷன் ப்ராப்ளம் போயிரு மட்டும் அப்படி சைடில் வந்து எல்லாமே வரும். இப்போ இப்போ போனாலும் காத்தடி மழை பெய்ந்தது மாவுக்கு போனாலும் காத்தடிச்சு அந்த மாதிரி வந்து லொக்கேஷன் போய் மறுபடியும் மழை வந்துடும் மறுபடியும் லொக்கேஷன் போன இடத்துல வந்து பெர்மிஷன் பற்றி ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த சைடில் பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போன ஒரு விஷயம் தான் வந்து இந்த டேட்டு கணக்கு ஆகும் அப்படின்றத சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லினம் அப்படின்றது என்ன கதைக்கலாம் அப்படின்னா எஸ் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி ஒரு பக்கம் வந்து விளையாட்டு கிழமை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து விளையாட்டுன்றது ஒரு விஷயம் எடுத்தாலே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு இளமை இருக்கு ஒரு இளமை இருக்கு அதாவது ஒரு யூத் ஜென்ரேஷன் இருக்கு அந்த யூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே ஒரு நட்பு இருக்கு இளமை லைவ் இருக்கு ஒரு ஃபயர் ஒரு எனர்ஜி எல்லாமே இருக்கு எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக கொடுத்தா ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன் படமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இது நம்ம காரணம். இது பேஸ்கெட் பால் பேசுங்க இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒன்று வந்து நேஷனல் கேம் வந்து ஹாக்கி இல்லை வந்து கிரிக்கெட் எல்லாருமே விளையாடுறது அதெல்லாம் எடுத்தால் நான் பேஸ்கெட் பால் எடுத்தேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் குறிப்பாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் இது வந்து பேஸ்கெட் பால் பற்றின படம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு படம். அந்த ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்க ஒரு லவ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலவன்ஸ் ஒரு சோஷியல் இஷ்யூ அப்படின்றது சோஷியல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சின்ன ஆந்தோலன் தான் படத்தோட போகக்கூட தான் ஒரு விஷயம் வந்து பெருசாகிற ஒரு விஷயம் தெரியும். ஒரு சின்ன ஆந்தோலனமான விஷயம் எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவோட பார்வை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்தியா அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் தான். இது வந்து இந்த இங்கிலீஷ் பக்கத்தை போடுத்தாங்க இது இங்கிலீஷ் பக்கத்தை போடுத்தாங்க அப்படின்றது வந்து யூனிவர்சலான தாட்டா இல்லாமல் இந்தியாவை ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு தாட்டுலான ஒரு தீமா தான் வந்து இதோட படத்தோட முடிவு இருக்கும் அப்படின்றது அதே நேரத்தில் வந்து எந்தளவுக்கு வந்து கமர்ஷியல் உள்ள ஆப் ஆகும் உள்ள போயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சொல்ல முடியாத விஷயம் என்னன்னா ஒரு ஆர்ட் அப்படின்னு சினிமா அப்படின்னு ஒரு ஆர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரே வந்து ஒரு ஆர்ட் ஒரு ஒரு கலைப்படைப்பு மட்டும் இல்லாமல் ஒரு வியாபாரமும் உள்ளடங்க ஒரு விஷயம். ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற படத்தை பற்றி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கதை 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 அப்படின்னு கதை தான் முடியும் கதை கிடையாது கண்டிப்பாக ஸ்கிரிப்டும் அதை எடுத்து சொல்ற விதமும் சரி அதுக்கு எல்லாமே கோஆர்டினேட் பண்ற விஷயம் சரி இதுதான் ஒரு படத்தோட சக்சஸ்க்கு காரணம்.
அந்த வகையில் வந்து எல்லாத்துக்குமே சதசேகப்படமா வந்து அதை பரவ வந்திருக்கும். இந்த படத்துல வந்து இது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் முன்னாடி நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலம் வந்து மெயினாக வந்து இதோட பாடல்கள் அப்படின்றத வந்து நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவதாசர் தேவதாசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரம் படத்துலையும் வந்து படத்துல வந்து ரெண்டே சாங் தான் மூணு சாங் தான் ரெண்டு நிமிஷம்னு வந்து அவர் பண்ணி கொடுத்தாரு. இந்த சாங்கும் வந்து ரெண்டு சாங் வந்து பண்ணி கொடுத்தாரு. இந்த ரெண்டு சாங் வந்து முக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் பேக் பண்ணிட்டு ஒரு சாங் மாமன் மச்சா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மனசு லேசா மத்தமன் அப்படின்றது ரெண்டு லைன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அழகாக ரெண்டு சொன்ன விஷயம் இன்னும் வந்து அதுதான் அப்படின்னா லவ் சாங். இந்த அதுதான் வந்து லவ் சாங்ல வந்து நான் வந்து சொன்ன அடுத்த ஒரே விஷயம் வந்து என்னன்னா சார் எனக்கு வந்து இந்த லவ் சாங் தான் ஒரு பொண்ணு ஒரு டைமோட ஃபீல் தான் ஆனால் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து சாமி வந்து லவ்ன்ற வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு அந்த ஒத்துமொத்த லிபிக்கில் வந்து ஆணி அடித்த மாதிரி ஒரே வார்த்தையில் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்ல போனால் மட்டுக்குள்ளே தப்பு வந்து நடக்கப்படணும் அப்படின்னு அதாவது நான் அடுத்த சொன்ன ஒரு விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து லவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சார் அப்படின்னு சொன்னேன். அவர் வீட்டு அந்த ஒரு வார்த்தையில வந்து அருமையாக சொல்லி முடிச்சது எனக்கு இருக்கும் தமனா இருக்கும் எல்லாத்துலையும் வந்து ரெண்டு ரெண்டு வந்து ஹைலைட்டான ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த பாட்டில் ஃப்ரெண்ட்ஷிப் சாங்லேயும் வந்து அந்த ரெண்டு இருக்கும் அவ்வளோ ஒரு ஆழமான லிரிக்ஸ் இருக்கும் அதுதான் அந்த சாங்கில் வந்து ரொம்ப அழகான ரொம்ப அழகான ஒரு சாங்ஸ் இருக்கும். அவர் ரெண்டு சாங் படிக்கிறது ஸோ அவர் வந்து நான் படிக்கிறேன். எப்படி சொல்லு நான் வந்து சினிமா சினிமான்னு சொல்லி ரொம்ப சான்ஸ்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். அதுதான் ஒரு ஒரு செகண்ட் பீரியட்ல வந்து வெப்சைட்டு போயிட்டேன் வேலை பார்த்து போயிட்டேன் என்னன்னா நம்ம பேக்கப் இல்லை சினிமா பேச்சுல வரும் தீர்க்கிற மாதிரி பேக்கப் போயிட்டேன். அப்புறம் சின்ன சின்ன திருப்பி லிங்க்லாம் கழிச்சு நான் வந்தேன். என்னோட அம்மா இந்த என்னோட குரு அவங்க அவங்க ஆசீர்வாதத்தில் வந்தேன். முக்கியம் சொல்லுங்க வலிமன்ல இந்த வழியில நான் வந்து பங்கெடுத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வலியும் சொல்றேன்னு யாருமே அசைன் செய்ய தேவை இது சுகமான வழி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அரவிந்த் சரோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அன்னைக்கு பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு தெரியும் வளர்க்க முடியும் எதுவும் அரவிந்த் சரி தெரியும் இட்ஸ் வெரி குட் இன் ஆஃப் மைண்ட். இந்த படம் முடிவுன்றதுக்காக எவ்வளோ கோவில் எவ்வளோ குருவில் பார்த்தோம் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எனக்கு தெரியும். தேங்க் யூ சோ மச் அரவிந்த் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சின்சியரா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுன்னா இங்க இருக்க டீமேட்ஸ் அசோசியேட் டைரக்டர் யுவராஜ் மணி இன்னிசை குட்டு இந்த மாதிரி சாரி அப்படின்னா எப்படி நினைச்சேன். அப்புறம் ராம் கார்த்திக் எல்லாருக்கும் அப்புறம் சவுண்டர் சார் தேங்க்யூ என்னோட அசோசியேட் இந்த படத்தில் புரிஞ்சுக்கிறாங்க தேங்க்யூ சோ மச். கேமராமேன் சார் பாஸ்கர் சார் எடிட்டர் சாபு அவர்கள் முதலமைச்சர் அம்ஜத் ஜெகன் மதுல்லா தேங்க்யூ சோ மச். ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா ஃபேர்வெல் எல்லா ஃபேர்வெல்ல பாட்டு ஒரு சாங் போடுவாங்க என்ன மிஸ் ஆகும் மிஸ் ஆகும் சாங் அந்த சாங் கேட்டா எல்லாம் அழுவாங்க எல்லாம் கேட்கணும் நான் ஃபேர்வெல் இருக்கிறது அந்த பாட்டம் கேட்டேன் அந்த பாட்டம் கேட்டு நானும் அழுதிருக்கேன். இந்த பத்துல சாங் நான் சின்சியரா சொல்றேன் அந்த பாட்டு கேட்டு அழுதிருக்கேன் ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த சாங் சாங்கான சாங் கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் எனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அந்த சாங் போட்ட கமெண்ட்ஸ் இருக்கு சூப்பர் சார் தேங்க்யூ சோ மச். ஆனா ஒரு சின்ன வருத்தம் அந்த பாட்டு நான் எழுதுங்க அதை சொல்லி சொல்லி வெறுப்பாங்க மக்களும் அஞ்சு சொல்லிட்டே இருப்பாங்க இங்க அந்த பாட்டுல நீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்யூ டீம் ப்ளீஸ் படம் பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க ஈவெண்ட்ல பயந்துருப்பீங்க ஆனா இதுல அதிசயமா பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னும் பல படம் ஷூட்ல அறிவு சொன்ன போது ஐ இஸ் வெரி எக்ஸைட்டட். ஓகே இந்த வள்ளுவன் ஃபங்க்ஷனுக்கு நான் எதிர்பார்த்ததுல ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா மிஸ்டர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் எத்தனையோ வருஷம் இண்டஸ்ட்ரி இருக்காரு யாரும் நான் பார்த்ததே கிடையாது இன்ஃபேக்ட் யாருமே பார்த்துக்கிறாரு. இப்போ சைன் ரவி சொன்ன ஆஸ்கர் அவர் வருவாரா அவனும் வரமாட்டாரு இன்னும் வருது நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாள் வந்து ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஜாக்கி சீன் படத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறமும் சொன்னேன் இல்ல அவரு அவர் வந்து தனிப்படம் பண்றாரு அப்புறம் நினைச்சா அவர் வெளியிருக்காரு நம்ம அப்படி தெரியல அப்புறம் விஜய் டிவில போனோம் இல்லையா ரொம்ப இருக்கும் நம்ம தமிழ் அப்படியாது அவர் பத்தி நான் ரெண்டு பத்தி வருகிறேன். அவர் யாரே தெரியாது அவர் நான் பார்த்தே கிடையாது இப்ப இறங்கிட்டு வர எப்படி இருந்தா கூட அவரு தெரியாது ஆனா சாயந்தரம் அவர் வரவே மாட்டான்றதா கண்டிப்பா இல்லைன்னு சொல்றேன்.
ஓகே அவர் பத்தின ரெண்டு பட்டில் மரியாதையும் நடிக்கிறேன் இனிமே நடிக்கிறேன் ஒரு சூட்ல டேட் செய்யும்போது அவர் பரத்பாலா ஃபோன் பண்ணி இந்த படத்துல ஜெகன் ஒருத்தர் நடிக்கிறாரா டேட் செய்யணுங்கிறாங்க அதே கேட்கிறாரு அதெல்லாம் ரெண்டு பேரும் சொல்லி கேட்டாங்க அவருக்கும் அவர் யாரும் தெரியல எனக்கும் அவர் யாரும் தெரியல ஆனா ரெண்டு பட்டில் நடிச்சிட்டு இருக்கேன் ஐயா இப்ப கண்டிப்பா இந்த படத்துல என்ன பாத்தீங்கன்னா இந்த பெரிய இதை வந்து நம்ம நேரில் வாடி பாக்குறோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே வயசு எதுவும் ஆபீஸ்ல வந்து பாக்குறோம் அதே மாதிரி படத்தை பத்தி சொல்லணும்னா நோட் போட்டுருக்க ஒரு படத்துக்கு எனி குட் ஐடியாஸ் வந்து ஆஸ் குட் ஆஸ் இட் ஸ்டீம் அப்படின்னுவாங்க அந்த வீட்டுல அரியோட வீரம் படம் பத்தி யாருக்கும் தெரியாது அவங்க படம் பார்த்து பார்க்கும்போது எல்லாம் சுப பிரமிப்பா இருந்துட்டா என்ன எடுத்துருக்காங்க என்ன பிலாசபிக்கல் மீனிங் இருக்கு என்ன கேண்டா இருக்கு அதெல்லாம் இருக்கு பட் அது அறிவோட அறிவதையோட ராசி நினைக்கிறேன் அவர் இந்த பத்தி டீம் ஓகே பாஸ்கர் நீங்க பெயில பார்த்துருப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் உட்காந்து அவ்வளவு பிரைஸ் பண்ணி எடுத்துருக்காங்க பாஸ்கர் ஃபர்ஸ்ட் படம் ஓகே ஃபர்ஸ்ட் படம் பட் இது இப்ப ப்ராடக்ட் பார்த்தா அதுக்கான அறிவதே தெரியாது ஓகே அண்ட் அவங்க ரெண்டு பேரோட ஒர்க் எக்ஸல் அறிவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாரு இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் இருக்கு பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க வந்து இந்த ரோல யாராவது தரலாம் பட் நான் ஜெகன்னு வேணும் அப்பதான் கதை கரெக்டா இருக்கும் வந்து காமெடியா போயிடும் அப்படின்னாரு அண்ட் அவரோட ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணிருக்கான்னு சொன்னாங்க நீங்க டேபிள்ல பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு ஷாட்ல கூட நான் பேஸ்கெட் பால் வர்ற மாதிரி ஷாட்டே வரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவரு பேஸ்கெட் வர வேண்டாம் சார் படம் காமெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படத்துல பேஸ்கெட் ஆகிட்டு நம்ம போயிருந்தால இவன் வந்து நக்குல சந்திரி அஞ்சுக்குலாம் டெய்லி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் நீங்க சொல்லுங்க இவ்வளவு பெருசா பாலம் பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு படத்துல இங்க இருந்து பால தூக்கி போடுறாங்க வந்து வெறும் ஷாரி வருது நேரம் சைட் பண்ணலாம் இது ரொம்ப சும்மா இருந்து என்னோட என்ன தெரியுது பதம் ஷாப்ல அவங்க சொல்றது என்னோட ரொம்ப அழகா இருக்கா மறு பார்த்து கரெக்ட் அப்புறம் இன்னும் இந்த படத்துல சர்ப்ரைசிங்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பசங்கள ஸ்கூல் காலேஜ் இருந்தது இந்த பேர் இதை பண்றேன் அது பண்றேன் எல்லாருக்கும் இருக்கும் ஓகே இது ஹீரோ மிகுந்த ஓகே ஷூட் கிடக்கு நம்ம அம்மா வரதான் வருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் சார் பார்த்தா மூணு அந்த மதர் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு சாக்கு பர்த் ஆயிடுச்சு ஷூட்லாம் ரெண்டு பேர் போய் தரவங்க இருப்பாங்க ஸோ பொண்ணு என்ன பண்றாங்க எது நடிக்கிறாங்க எதுவுமே தெரியல இப்பதான் பேர் பார்த்துருப்பாங்க அவங்க ஃபேமிலியே வந்துருக்காங்க கட்சியில் உட்காந்துருக்காங்க இதுக்கூட சொன்ன பொண்ணு பாய்ஸ் பாத்ரூம்ல போறதே தப்பு இந்த பாத்ரூம்ல போயிட்டு ஹீரோ கிசே ரசிச்சுக்கிறேன் ஃபுல்லா உட்காந்து பாத்துருக்கு வீட்டுக்கு போனா எனக்கு அடுத்த படம் ரெடி பண்ணல என்று இன்னைக்கு நைட்டு தான் முடியாது நீங்க வந்து குழந்தை சின்ன ஏதோ ஏதோ சொல்லாதான் சின்ன பொருள் வச்சா நீங்க ஈர வேலை பண்ணிருக்க படத்துல அது விசார அறிஞர் அந்த எந்த சீனும் எங்க சேகரணுங்க அவங்க மட்டும் வச்சு எடுத்திருக்கீங்க இதை வந்து நான் வன்மையை கண்டிக்கிறேன் ஓகே